அல்லாஹ்வின் மிகப்பெரும் அருளினால் ரமலான் என்கின்ற புனித மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். ரமலானின் மூலமாக நோன்பின் மூலமாக நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க? நம் நாவுகளில் அதிகமாக மொழிய வேண்டிய ஒரு வார்த்தை அல்லாஹும் இர்ஹம்னா பிரஹ்மத்திக்க யா அர்ஹமர் ராஹிமீன். 30 நாட்களினுடைய நோன்புக்கு 30 ஏழைகளுக்கு நாம் உணவளிக்க வேண்டும். ரமலான் ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அது முக்கியமான காரணமாக அமையும். உடலும் தயாராக இருக்கணும், கையில பொருளும் இருக்கணும். ரெண்டும் சேர்ந்திருந்தால் அவன் ஹஜ் செய்தே ஆக வேண்டும், கடமையாகிவிடும். ரமலான் மாதத்தின் சிறப்புகளை கூறும் ஹஸ்ரத் ஹாரூன் பாதுஷா மஹதி. பிளாக்ஷிப் டிவி எல்லாருக்கும் நல்லா இருக்கும்.